வணக்கம் கிளாஸ். இன்றைக்கி நம்ம சொந்து தூஜு வரைக்கும் நம்ம முடிச்சிருந்துருக்கோம். இன்றைக்கி கச்சருணன் காரிஸ் லூருஸ்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சுமக்கேன் காரிஸ் லூருஸ் ஏபி. இந்த ஏபி நீங்கள் பார்க்க முடியுது பாருங்க. அந்த ஏபியோட காரிஸ் லூருஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மிகம் பிரி கடன் மின்சாஞ்சாங் அல்லது மின்சாஞ்சாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்க, வெர்டிக்கல் நேராக நிற்கிறது. ஓகேங்களா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது கீழேருந்து மேலே நிற்கிற இப்படி வந்து சாஞ்சிருக்கு பாருங்க, சாஞ்சிருக்கு. சாஞ்சிருக்கிறது அப்படியே அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நேராக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு இந்தாண்ட சைடு போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு நிற்கிற பொசிஷனில் அவளுக்கு எவ்வளோ அது போக போக அதோட கச்சருணன் அல்லது அதோட கிரேடியன் எம் வேல்யூ இருக்குல்ல, இன்னும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து இன்னும் ஃப்ளாட்டாக தூங்குகிற நிலைமையில மாதிரி இருக்குது. ஸோ அதோட கச்சருணன் பார்த்திங்கன்னா 2. ஸோ கீழே இறங்க இறங்க இன்னும் வந்து கச்சருணன் அல்லது கிரேடியன் வந்து இறங்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த காரிஸ் ஏபி இன்னும் வந்து அது நிற்கிற நிலைமைக்கு வந்து அந்த அளவில் வந்து அது போய்கிட்டே இருக்குது. அந்தாண்ட சைட்டு வந்து நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அதோட கச்சருணன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறது, அதாவது 4. ஓகேங்களா, ஏம் சமாடிங்க அம்பார் அல்லது அதோட கச்சருணன் இங்கிலீஷில் கிரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது ஏறுதோ அவளுக்கு அவ்வளோ அது வந்து அதோட கிரேடியன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், இன்னும் வந்து அது வந்து சூறாமல் இருக்குது அந்த காரிஸ் லூருஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்த்தோமா இன்னொன்று நான் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறேன்னா, இது ஹுபுங்கன் கச்சருணன் டன் காரிஸ் லூருஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி மாதிரி அந்த லைன் வந்து இந்தாண்ட சைட் லைன் வந்து இந்தாண்ட சைட் ஃபால் பண்ணிருந்துச்சுன்னா அதோட கச்சருணன் அல்லது அதோட கிரேடியன் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பரில் தான் இருக்கும். முதல் நம்ம பார்த்தோம்னா இங்கே 4 பாசிட்டிவாக இருக்குது, இங்கேயும் 2 பாசிட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த லைன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபால் பண்ணும் இப்படி. ஓகேங்களா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபால் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி ஃபால் பண்ணிச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அதோட கிரேடியன் அதோட எம் வேல்யூவாக கச்சருணன் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். அதே உங்களோட லைன் வந்து நேராக நின்றுச்சுன்னா முதல் டீச்சர் சொன்னால எவ்வளோக்கு எவ்வளோ நிற்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கோ அதோட கச்சருடன் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே அப்படின்னு சொன்னால இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது போய் நின்றுச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் கூட ஸ்லான் பண்ணாமல் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்றுச்சு. இந்த அளவில் வாய் இடத்துல கரெக்டாக நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கச்சருணன் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். பார்த்தீங்களா, இன்ஃபினிட்டின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபினிட்டி அல்லது தர்ஹிங்கல அல்லது இல்லை இன்ஃபினிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து அன்டிஃபைன் திடா திரு தக்ரீஃப் அப்படி போயிடும். ஓகேங்களா, திடா திரு தக்ரீஃப் அல்லது அன்டிஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது இருக்குது, நம்மளோட காரிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹாரிசான்டலாக வந்து இந்த மாதிரி மூவ் ஓவர் வந்து ஃப்ளாட்டாக படுத்துருச்சுன்னா. ஓகேங்களா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஐசியூவில் இருக்கிற நபரை ஒருத்தரை நம்ம எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஐசியூவில் ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம், அவரோட அந்த எப்பயுமே அந்த என்னது பெட் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கடை தன்யுத்தானு எப்பயுமே இப்படி இருக்கும்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து மறித்துட்டாரு. ஓகேங்களா, இப்படி 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 போயிட்டுருக்கு, போயிட்டு திரும்பி வரும் ரைட்டுங்களா. ஆனால் அந்த நபர் வந்து இப்போ மறித்துட்டாரு, டோட்டலாக எதுவும் இல்லை, ஒரு தன்யுத்தானோ இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து டீனு கடைசியில் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரு என்னது லைன். ஓகேங்களா, ஹாரிசான்டலாக மெங்கோஃபோவாக வந்து ஒரு லைன் அந்த இடத்துல வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து என்ன குறிக்கிறதுனாக்கா அந்த நபர் வந்து உயிரோடு இல்லை, ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா, ஜீரோ டென்யூட்டன் வந்து டோட்டலாக வந்து எம்டி ஆகிட்ட பிறகு அது வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் நோக்கி போணுச்சுன்னா பாசிட்டிவ், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோக்கி போணுச்சுன்னா அது நெகட்டிவாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக மூக்கு மாதிரி நீட்டமாக நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து அன்டிஃபைனாக போயிடும். ஓகேங்களா, அதோட வேல்யூ வந்து நீங்கள் தட்டி பார்த்தாலும் பதில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, அன்டிஃபைனாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த நபர் வந்து மறுத்துட்டாரு ஜீரோ அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கச்சருடான்னு பார்த்தீங்களா ஜீரோ ஆயிரும்.
சரிங்களா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் நம்ம சொந்தோ லப்பன் பார்க்கலாம். கிணல் பாஸ்தி கரிஸ் லோருசியமம் புனாய் நீலாய் கேச்சருணன் அல்லது கிரேடியன் வேல்யூவா சம் அட பாசிட்டிவ் நெகட்டிவ் சிபாராத்தா தாத்தர் தக்வே. அது பாசிட்டிவாக நம்மளோட கிரேடியன்னு நம்மளோட எம் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா இல்லை ஜீரோவாக இருக்கா இல்லை அன்டிஃபைனாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இஎஃப் எடுத்துக்கிட்டோமா, அது பாருங்கள் இது லெஃப்டில் போகுது ரைட்டுங்களா, அது லெஃப்டில் போகிறதுனால அது கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். எடுத்துக்கிறீங்களா. ஜிஹெச் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சும் வந்து அப்படியே இறங்குது பாருங்கள், லெஃப்டில் போகுது. இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி லெஃப்டில் போகுது. அதனால நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து என்ன குரோஃப் இருக்குனாக்கா ஐஜே இருக்குது. ஓகேவா, ஜிஹெச் ஐஜே ஐ முடிஞ்சு தான் ஜே. இது பார்த்தீங்கன்னா சிறப்பு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஐஜே வந்து மேலே நோக்கி போகுது, ரைட் ஹேண்ட் சைட் நோக்கி போகுது. ஆமாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்குனால அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஐஜே கேஎல் வருது குரூப். நெக்ஸ்ட் கேஎல் பார்த்தீங்கன்னா அது இறங்குது, இறங்குது. இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்குது, அதனால அது கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். எல் கேஎல் எம்என் இருக்குது, எம்என் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது, மேலே ஏறுது. கண்டிப்பாக வந்து அது பாசிட்டிவாக தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் போகுது பாருங்க. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து வெரி ஈஸி. டீச்சர் சொன்னேன் ஏபியும் பிக்யூவும் எது வந்து மறித்த நிலைமையில் இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தான் தானே. இங்கே வந்து ஜீரோவும் இங்கே ஜீரோவும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பர்னிலாய் சிஃபார் அல்லது ஜீரோ வேல்யூ, இது வந்து அன்டிஃபைன்ட். ஓகே, அல்லது திடா தேர்ட் தக்ரீஸ் அப்படின்னு மலையில் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா சொந்தோலப்பான் முடிஞ்சு நம்மளுக்கு சொந்தோ செபிலன் இருக்கு. கிணால் பசி கரிசு ரோஸ் தலாம் ராஜாடி செபிலா யமம் புஞ்ச நிலை கச்சிரூனன் தர் பசாரம் தற்கு செயல். டீச்சர் சொன்னேன் எது வந்து கச்சிரூனன் பசாராக இருக்குமா, எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நிற்கிற அளவில் போய்கிட்டு இருக்கும் அவளுக்கு அவ்வளோ வந்து அதோட நிலை கச்சிரூனன் அதோட கிரேடியன் வந்து பெருசாக இருக்கும் அப்படி டீச்சர் வந்து ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ எந்த வேல்யூ வந்து நீங்கள் நல்லா எந்த காரேஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிற்கிற நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது, வாய் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு காரேஸ் இல்லை. ஐஹெச்ஆ கேஎல்ஆ எம்என் இது வந்து ஸ்ட்ரெயிட், இன்னும் கொஞ்சம் தான் டிச்சு அது நின்றோம் போல் அப்படின்னு நம்ம பார்த்தோமா கண்டிப்பாக எம்என் தான் அந்த இடத்துல வந்து ஆக ஸ்ட்ரெயிட் நிற்கிற பொசிஷன் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து கிரேடியன் வந்து ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம பார்த்தோம்னா எது வந்து ஆக குறைவாக இருக்கும்னு எது வந்து ஃப்ளாட்டாக படுக்கிற நிலமையில் இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஜே ஓஜே வந்து கச்சிரூனன் ஆக சின்னதாக இருக்கும் அதோட கிரேடியனே. ஆனால் அது வந்து மங்குஃபோ அது வந்து ஹாரிசான்டல் லைனை வந்து டச் பண்ணுற மாதிரி போகுது, அதுதான் அதோட பதில். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் சொந்தோச புலோ பார்க்கலாம். ஓகேங்களா. சொந்தோச புலோ contoh 10 pertama, setiap hari Jemali akan mengambil air di sungai berdekatan dengan rumahnya dan ke hutan untuk mencari cendawan busut. Modelnya வந்து அவர் தண்ணி எடுப்பாராம் சுங்கையில், அவர் வீடு இங்கே இருக்குது பாருங்க, சுங்கையில் போய் தண்ணி எடுப்பாராம். பிறகு வந்து ஹூத்தானுக்கு போய் என்ன பண்ணுவார், அவர் சிண்டாவான் மஷ்ரூம் செய்வார். இத்தோம் கச்சரோன்னா ஏன் நிலாலுவீங்க, இப்போ ஒன்று ஒன்று நம்ம பார்க்கணும். ரூமா கஹூத்தான் மொதல் பார்க்கலாம். இப்போ நம்ம ரூமா கஹூத்தான் பார்த்தோமா நம்ம வரைஞ்சிக்கலாம் மொதல் ஒரு ட்ரையாங்கிள். ரூமா எங்கே இருக்குது, ஹூத்தான் எங்கே இருக்குது, சரியாக தெரியல டீச்சர், ரெட் கலர் பாய்க்கிறேன். ரூமாக்கும் ஹூத்தானுக்கும் இங்கே இருக்குது. ஸோ டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுக்குமே வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது முன்பதாக நீங்கள் நல்லா பார்த்துங்க, இங்கேருந்து இங்கே 50, இங்கேருந்து இங்கே 20 அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து ட்ரையாங்கிள் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அளவே கூறாங்களா. ஓகேங்களா. ஸோ இங்கேக்கு இங்கே 20னா இங்கேக்கு இங்கே 50னாக்கா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே மட்டும்தான் வேண்டும் ரைட்டிங்களா கிளாஸ். நம்மளுக்கு வந்து இங்கே மட்டும்தான் வேணும். ஸோ 50-20 டீச்சர் என்ன பண்ண போகிறேன்னா கழிச்சிட போகிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, 50-20 கழிச்சிட்டேன்னா டீச்சருக்கு இங்கே 30 கழிக்கும். ஓகேங்களா, இங்கே மட்டும் 30. ஓகே, ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டாங்க 10. ஸோ நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கேயும் 10 அப்படின்னு எழுதிடலாம்.
இப்போ கேள்வி என்னதுன்னு தெரியல, டீச்சர் சரியாக கேள்வியை கவனிக்கல, கேள்வியை பார்க்கலாம் தெரியும். ஹித்தோங் கச்சருணன் என்ன தெரிய சொல்லியிருக்காங்கன்னா, கச்சருணன் அல்லது கிரேடியன் ரூமா கஹுத்தான். ஸோ இங்கே இருக்கு ரூமா கஹுத்தான் இங்கே இருக்கு. ஸோ இதோட கிரேடியன் எவ்வளோ இந்த கேரிஸோட அப்படின்னு தெரிய சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு என்ன தோணணும்னா, கண்டிப்பாக வந்து தியோரம் பித்தகோரஸ் பாக்ஸில் நின்று மேலே நீங்கள் பார்க்குறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கொசடுவா பண்ணி வச்சிடணும். சைட்டில் 30 கொசடுவா இருக்குது, கீழே 10 கொசடுவா இருக்குது. இது ரெண்டும் நம்ம கூட்டணும் ரைட்டுங்களா கிளாஸ். ஸோ எக்ஸ் கொசடுவா அப்படி எழுதிட்டேன் டீச்சர். இது நீங்கள் கல்குலேட்டர் தட்டினீங்கன்னா இப்படி கிடைக்கும், இது 100 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல 1000 அப்படின்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இதை வந்து நம்ம புஞ்சா கொசடுவா பண்ண போகிறோம், ஏன்னா மேலே இருக்கிற இந்த கொசடுவா நம்மளுக்கு வந்து பிடிக்கல ஓகேங்களா, தேவை இல்லை அந்த இடத்துல. ஸோ 1000 டீச்சர் புஞ்சா கொசடுவா தட்டினா டீச்சருக்கு பதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.62 சம்திங் கிடைக்குது. ஆக்சுவலி நம்ம பார்த்தோமா அது கிடைக்கிது, ஆனால் நம்ம இப்போ என்ன தேடிட்டுருப்போம் பாருங்கள், டீச்சரே காலனி போயிட்டேன் பாருங்கள். ஏன்னா அவங்க கச்சிருணன் தான் தேட சொல்லியிருக்காங்க. கச்சிருணன் நம்மளுக்கு தெரியும், நிற்கிறது டிவைட் பை படுத்திருக்கிறது ரைட்டிங்களா, வாய்ப்பர் ஆக்ஸ். ஸோ 30 நம்ம டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு பதில் கிடச்சிரும். டீச்சர் இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் போய் தேடி விட்டுருந்தேன் டீச்சருக்கே தெரியல. ஓகே நேமன் ஜஸ்ட் ஸ்க்ராப் ஆஃப் கிளாஸ். இது வந்து தியோரம் பித்தகோரஸ் டீச்சர் அதான் சொல்கிறேன்னே சரியா, அந்த இது என்னது இதை ஹைலைட் பண்ணலை ஓகேங்களா. ஸோ மன்னிச்சிருங்க, கச்சிருணன் தான் தேட சொல்லியிருக்காங்க. ஸோ கச்சிருணன் இஸ் வெரி சிம்பிள், கச்சிருணன் தேடணும்னா ஏம் சமாட்டேங்க வாய்ப்பர் ஆக்ஸ். ஸோ வாயில் வந்து நிற்கிறது வந்து நம்மளுக்கு 30 இருக்குது, படுத்திருக்கிறது வந்து 10 இருக்குது. ஸோ இதில் நம்ம வெட்டினோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு 3 கிடச்சிரும். டீச்சர் வந்து தேவையில்லாமல் வேறு விஷயத்த போய் தேடிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தப்பி சுங்காய்க்கு ரூமா ஓகேங்களா. தப்பி சுங்காய் எங்கே இருக்குது, தப்பி சுங்காய் இங்கே இருக்குது, ரூமா எங்கே இருக்குது, இதெல்லாம் நான் அழைச்சிடறேன் வேறெல்லாம் ஓகே. நம்மளோட ரூமா வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா கிளாஸ். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது, வெரி சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏம் தேடுறதுனா கண்டிப்பாக வந்து நிற்கிறது வந்து 20 இருக்குது பாருங்கள், படுத்திருக்கிறது வந்து 40 ஓகேங்களா. வாய்ப்பர் ஆக்ஸ் அப்படின்னு பார்த்தோமா நம்மளுக்கு பதில் இங்கே 1 இங்கே 2. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கல்குலேட்டர் தட்டி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஏம் வந்து ஹாஃப் சத்துப்பர் 2 தேவையில்லாமல் டீச்சர் எக்ஸ்ட்ரா வேலை இங்கே தேடிட்டேன் மன்னிச்சிக்குங்க. அங்கே சரியாக டீச்சர் கேள்வி படிக்காதனால எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம தேடிட்டோம், பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் மசாலாக்கு போகலாம் ஓகே. சந்தோஷ் பிளாஸ் நம்ம பார்த்தோமா தென் பிந்தாசன் எக்ஸ் தரம் சொத்து கரிஸ் குருஸ் யாம் மலவி பி தெங்கன் கச்சுன நெகட்டிவ் 2 ஓகே. இப்போ பிந்தாசன் எக்ஸை வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும் எக்ஸ், இது நம்மளுக்கு தெரியும் ஒய் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பிந்தாசனை வந்து இது வந்து பிந்தாசன் ஒய் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஏன்னா எக்ஸ் வந்து கோசமாக இருக்குது, ஒய்க்கு வந்து ஈஸி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பிந்தாசன் ஒய் அல்லது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டுங்களா இங்கிலீஷில். ஸோ இன்டர்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகிச்சுன்னா டீச்சர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்னுக்கு நெகட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருந்துட்டு பிந்தாசன் ஒய் பிந்தாசன் ஒய் அல்லது ஒய் இன்டர்செப்ட் பாகிடுங்க பிந்தாசன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு பதில் கொடுத்துட்டாங்க நெகட்டிவ் 2 அப்படின்னு. ஸோ எம்க்கு வேல்யூ டீச்சர் எழுதிட்டேன், இது வந்து பிந்தாசன் ஒய் அல்லது ஒய் இன்டர்செப்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து டீச்சர் நெகட்டிவாகவே எழுதிட்டு இந்த நெகட்டிவ் 4 வந்து திரும்பியும் புதுசாக எழுதுறேன். கீழே இருக்கிற இந்த பிந்தாசன் எக்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேல்யூன்னு டீச்சர் தெரியல, வெறும் எக்ஸ்னு எழுதிட்டேன் டீச்சர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெகட்டிவ் 2 நெகட்டிவ் 2 எழுதிட்டு இது ரெண்டு நெகட்டிவ் இருக்குது, அது ஒரே தடவை பாசிட்டிவாக நெகட்டிவ் நெகட்டிவ் சேம் மூஞ்சாக இருக்கிறதுனால டீச்சர் ஒரே தடவை பாசிட்டிவாக எழுதிட்டேன். ஸோ இதை வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறேன் நெகட்டிவ் 2 எக்ஸ் மட்டுங்க பாசிட்டிவ் அப்பா. இப்போ எக்ஸை மட்டும் அங்கே விட்டுட்டு ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் என்ன இருக்குது, அது ரெண்டுமே வந்து ஒரு டைம்ஸால் வந்து பிடிச்சு வச்சுருக்கப்பட்டிருக்கு அங்கே ஓகேங்களா. இது தோலாட்டிச்சு அப்படின்னு சொல்லிடாதுங்க, ஏன்னா நடுவில் என்ன பிடிச்சிருக்குன்னா நம்ம பார்க்கணும்.
வெறும் நெகட்டிவ் 2 இருந்துச்சுன்னா அது தொலா 2 அந்த அண்டை போனுச்சுன்னா தம்பாவாகும். ஆனால் இந்த இடத்துல வந்து வெறும் நெகட்டிவ் 2வா இல்லாமல் இந்த இடத்துல வந்து எக்ஸ் கூட அது வந்து கைப்பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே எப்படி கைப்பிடிச்சிருக்குனாக்கா அது டாராப் இருக்குது நடுவில். ஸோ இந்த நெகட்டிவ் 2 அந்தாண்டை டாராப்பில் இருக்கு பாருங்கள், அந்தாண்டை தூக்கி போட்டோமா பாகி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் அப்படியே கல்குலேட்டர் தட்டினா உங்களுக்கு பதில் நெகட்டிவ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட பிந்தாஸ் அண்ட் எக்ஸ் வந்து நெகட்டிவ் 2. அவங்க கோஆர்டினேட் தேட சொல்லியிருக்கிறாங்களா இல்லை வெறும் பிந்தாஸ் அண்ட் எக்ஸ் மட்டும் தான் தேட சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்மளோட பதில் வந்து வெறும் நெகட்டிவ் 2 அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வி நம்ம பார்த்தோமா சொலன் பி நம்ம பார்க்கலாம். அதே இடத்துல உங்களை கோஆர்டினேட் தேட சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி தெரியிருப்பீங்கன்னா இங்கே எக்ஸ் இங்கே வாய் தானே கிளாஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்க்கு தான் வந்து கண்டுகாண்டிருக்கணும் நெகட்டிவ் 2, இங்கே வந்து ஒரு 0 அப்படின்னு போட்டு நீங்கள் கேள்வியை முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். Tentukan koordinat bagi pintasan pada paksi y yang melalui titik 6 sifar okeyங்களா. இது x இது y அப்படி நமக்கு தெரியும். இப்போ நம்மளோட x ல வந்து கண்டுங்கன் இருக்கு. சோ இது வந்து பிந்தாசன் x அல்லது x இன்டர்செப்ட் கச்சரூனன் கொடுத்திருக்காங்க. சோ m சமதங்க பிந்தாசன வந்து இன்வால்வ் பண்ணுச்சுனா கண்டிப்பா நம்ம நெகட்டிவ் வைக்கணும். பிந்தாசன் y மேலேயும் கீழே வந்து பிந்தாசன் எக்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு கச்சிரூனன் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பதில் சத்து பர்த்திகா நெகட்டிவ் மறந்துடாமல் டீச்சர் எழுதிடுறேன். பிந்தாசன் எக்ஸுக்கு வந்து கீழே பதில் இருக்குது அதில் அதாவது 6, மேலே தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியல வெறும் y அப்படின்னு டீச்சர் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பட்டர்ஃப்ளை மெத்தடில் இதுவும் வந்து டீச்சர் தர படிக்கிறேன். நெகட்டிவ் நம் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இந்தாண்ட சைடு வந்து திகா வாய் அப்படின்னு டீச்சர் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஹூரூஃப் தான் வந்து அந்தாண்ட சைடு இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல் அப்படியே எடுத்து அந்தாண்ட செக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் அப்படியே எடுத்து இந்தாண்ட செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆப்ராசி மாற்றமும் இல்லை, தம்பா தோலா பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றமும் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எடுத்து அங்கே தூக்கி வீசினேன் டீச்சர், இந்தாண்ட உள்ள தூக்கி இந்தாண்ட வீசினேன் அவ்வளோதான், வேறு எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா இங்கே ஒரு டைம்ஸ் பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ வாய் வந்து வாயாகவே வச்சுட்டு நம்ம இந்த தீகா வந்து அந்தாண்டை கொண்டுட்டு போகிறப்ப பஹாகியாக மாறிடும். ஏன்னா இங்கே டாராப் இருக்கு பாருங்கள். ஸோ இது நீங்கள் கல்குலேட்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் 2வா உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா கிளாஸ். ஸோ அது நம்மளுக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து அதோட பதில் இங்கே பதில் காணும். அதோட கோஆர்டினேட் தானே தேட சொல்லியிருக்கிறாங்க, தந்துக்கன் கோஆர்டினேட். ஸோ நம்மளுக்கு தெரியும் y வந்து நெகட்டிவ் 2, எக்ஸ் y தான் எழுதணும் நம்ம. எக்ஸ்க்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு முதல் அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸ்க்கு வேல்யூ இல்லை இது புதுசு தான் நம்ம தேடினது. வாய்க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் 2வா, கண்டிப்பாக எக்ஸ்க்கு வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அதோட கோஆர்டினேட் வந்து 0 நெகட்டிவ் 2 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சொந்தோ டோ பிளாஸ் திக பிளாஸ் இருக்குது நினைக்கிறேன். இது ரெண்டு மட்டும் வந்து டீச்சர் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆகுது. ஸோ சிவன் என்ன அந்த வீடியோ